Hola comíbus, welcome to Carboa Place Omir. பாருங்க இன்னைக்கு ஸ்ரீராம நவமிக்காக நீர் மோரும் பானகமும் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ முந்நூறு கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் அதில் கருப்பாக ஒரு வெள்ளம் இருக்குது பார்த்திங்களா இது பண்ண வெள்ளம் இந்த வெள்ளத்தில் பண்ணாலும் ரொம்ப இருக்கும் ஏன்னா அதில் சுக்கு இருக்கும் அதையும் நீங்கள் பண்ணலாம் இந்த வெள்ளம் வந்து கொஞ்சம் பொடிப்பொடியாக பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரம் கரைஞ்சிடும் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா நசுக்கிக்கோங்க இதுக்கு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கரைக்கணும் கரைச்சிட்டு ரொம்ப திக்காக இருந்தால் இன்னும் ஒரு அரை லிட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இனிப்பு போகிறோன்னா அப்படியே விட்டுடலாம் இதில் ஒரு சிட்டிகை உப்பு வேணும்னா போட்டுக்கோங்க இப்போது நான் இஞ்சி வந்து துருவினை இஞ்சி காய வச்சு வச்சுருக்கேன் அதை போட்டிருக்கேன் இது சுக்கு மாதிரி இருக்கும் அது மாத்திரம் இல்லாமல் பச்சை இஞ்சியை துருவி அதை ஒரு ஸ்பூன் போடுறேன் சரிங்களா அப்போ இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப இருக்கும் சுக்கு இல்லைன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இஞ்சியை துருவி அப்படியே போட்டாலும் சுக்கு மாதிரி நல்ல டேஸ்ட் இருக்கும் சுக்கு போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு அவ்வளோதான் இதை நான் வெள்ளம் கரையிற அளவுக்கு கரைச்ச உடனே கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன் இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கிறோம் கலந்த உடனே அது நல்லா ரெடியாயிடுத்துனா நம்ம வடிகட்டிட்டோம்னா நம்மளோட பானகம் ரெடி பானகம் ஸ்ரீராமநாமிக்கு ரொம்ப விசேஷம் ராமருக்கு இப்போ இந்த மாதிரி பிரசாதம்லாம் பாருங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு அவர் அவ்வளோ சிம்பிளிசிட்டி அவர் அதனால தான் இப்போ அவரோட பிரசாதமும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது இப்போது நீர் மோர்க் பண்ண போகிறோம் அதுக்கு கெட்டி தயிர் ஊற்றிருக்கேன் அதை நான் கடைஞ்சிக்கோங்க கடைஞ்சிட்ட பிறகு ஏற்கனவே கிடச்சிட்டேன் கடைஞ்சிட்டேன் திருப்பியும் நான் உங்களுக்காக கடையிறேன் நான் கடைஞ்சிட்டு எவ்வளோ தண்ணி தாங்குமோ அவ்வளோ தண்ணி தாங்க ஊற்றலாம் நீங்கள் அரை லிட்டர் மோருக்கு ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றலாம் நீங்கள் அரை லிட்டர் தயிருக்கு இப்போ அதுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா பச்சை மிளகாவும் இஞ்சியும் நல்லா அரைச்சி இதில் சேர்த்துணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டோம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை என்ன பண்ணணும் நல்லா கையிலேயே பிச்சிடணும் பிச்சு போடணும் அப்போ அது ஒரு வாசனை ரொம்ப இருக்கும் அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதெல்லாம் மிக்ஸ் ஆகிட்ட ரொம்ப கெட்டியாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் கெட்டியாக இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன் இப்போ பாருங்கள் நான் தண்ணி சேர்த்துட்டேன் ஃபுல்லாக நம்மளோட நீர்மோர் ரெடியாக எடுத்து பானகம் நீர்மோரோட கோசம்பரியும் நைவத்தியம் பண்ணுவாள் கோசம்பரி எப்படி பண்ணணும் அப்படின்னா பாசிப்பருப்பை கொஞ்சம் ஊற வச்சுடுங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் அதுக்கப்புறமா ஒரு கேரட்டு ஒரு வெள்ளரிக்காய் எல்லாத்தையும் மாங்காய் எல்லாத்தையும் துண்டமாக நறுக்கி பாசிப்பருப்பையும் கலந்துட்டு பச்சை மிளகா விதை எடுத்துகிட்டு நறுக்கி போடலாம் அதுக்கப்புறமா வந்து உப்பு சேர்த்துக்கோங்க கடைசி கடைசியாக நல்லா கலறிட்டு ஒரு அரை மூடி இலிமிச்சம் பழம் புழிஞ்சிட்டிங்கன்னா நம்மளோட கோசம்பரி ரெடி ஆகிடும் எப்போது போல் ஆரோக்கியமாக இருப்போம் ஆரோக்கியமாக சாப்பிடுவோம் நன்றி வாழ்த்துக்கள்